பாவக்காய் குழம்புன்னு சொன்னாலே சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா அது கசப்புங்கிறதுனால. ஆனா கசப்புன்னு சொன்னாலும் அது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இவங்கள பாவக்காய் குழம்பு பாவக்காய் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு பாக்குறீங்களா? நம்ம செய்யற ஸ்டைல நீங்க இந்த குழம்ப செய்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். யாருமே பாவக்காய் குழம்புன்னு ஓடியே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான பாவக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நம்மளோட சேனல்ல. வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பெரிய சைஸ் தக்காளியாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்துருக்கேங்க. மீடியம் சைஸாக சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு எடுத்துக்கோங்க. விப்பிங் மோடில் போட்டு இது போல் பருப்பருன்னு அரைச்சி எடுத்தால் போதுங்க. ரொம்ப நைஸாக வலுவலுன்னா அரைக்க தேவைப்படாது. அடுத்ததாக திரும்ப ஒரு மிக்சர் ஜார் எடுத்து ஒரு சில் அளவுக்கு தேங்காவை இந்த ஜாரில் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை இது கூடவே சேர்த்திடலாம். கூடவே மூணு லவங்கமும் சேர்த்திடலாம். அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே சேர்த்திடலாங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பற்களாக இருக்கிறதுனால ஒரு ஆறு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதுவும் இது கூடவே சேர்த்திடலாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்ல தண்ணி தெளித்து நல்ல ஒரு மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதுமானது. அடுத்ததாக நான் இங்கே ஒரு வாணலி எடுத்திருக்கேன். வாணலி நல்லா சூடானதும் இதுக்கு நமக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இதோடு சேர்த்திடுறேங்க. இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த எண்ணெயிலே சேர்த்திடலாங்க. அடுத்ததான் நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். அதையும் பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்திடுறேன். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவசரத்துக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல. அதனால நான் எமர்ஜென்சிங்கிறதுனால பெரிய வெங்காயமே கட் பண்ணி சேர்த்திக்கிட்டேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு பாவக்காவை சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது பொரியலுக்கு கட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சன்னமாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணியிருக்கேன். இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா வீட்டில் விளைஞ்சது, வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சது, எனக்கு பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் நான் இன்னைக்கு இந்த பாவக்காய் வச்சு செய்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மிதல் பாவக்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த குருவி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்கல்லங்க, அது மாதிரி குட்டி குட்டி பாவக்காய். இது பெரிய சைஸ் பாவக்காய் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற மெத்தடில் இது போல் குழம்பு வச்சிங்கன்னா இது பாவக்காய் குழம்புன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெயிலே இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு நல்லாவே வதக்கியாச்சு நம்ம. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல சேர்த்திடலாம். இப்போ இந்த அரைச்ச தக்காளியை முதல்ல சேர்த்தி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க. இப்போ இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா வதக்கணும்னுலாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. இப்போவே இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு மட்டும் நான் இப்போ இது கூட தண்ணி சேர்த்திடுறேன். ஏன்னா பாவக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. அதனால நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்திடுறேன். இப்போவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்திடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் அளவாக தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருலாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது பாவக்காய் குழம்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கசப்பே இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதோட சேர்த்திருந்தாங்க. அடுத்ததாக உங்கள் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்றார் போல் நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் இதோட சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதோடவே சேர்த்திடுறேங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருந்தாங்க. இப்போ இந்த காய் வந்து வேகட்டும். அதுக்காக நம்ம மூடி போட்டு
விட்டோம்னா ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளாரவே நல்லா வெந்துடுங்க. ஏன்னா ஆல்ரெடி எண்ணெயிலேயே நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா, அதனால ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளார நல்லாவே வெந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகி, காயும் நல்லா குக் ஆகி, எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பாவக்காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த தடவை நாங்கள் வாங்கின புளியோட புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால நான் பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். உங்களோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் புளி எடுத்துக்கோங்க, உங்களோட வீட்டு அளவுக்கு. ஆனால் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா புளியோட புளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பாவக்காவோட கசப்பு வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த நல்லெண்ணெயில் வதக்கிறதும் அடுத்ததான் இந்த புளியோட தன்மையும். இப்போது அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுது இது கூடவே சேர்த்திடலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா 2 வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க, கசப்பே இருக்காது, சூப்பராக இருக்கும். நம்ம மீன் குழம்பெல்லாம் எப்படி 2-3 ஆனாலும் கெட்டு போகாது, டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே போல தாங்க. இப்போது இது கூட கருவேப்பிலையும் இதோடவே சேர்த்திடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம இப்போது வேக விட போகிறோங்க. ஆல்ரெடி காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசமும் அரைச்சி விட்ட தேங்காவோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரப்போ நமக்கு பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலர் வந்து பாவக்காய் குழம்புல கொஞ்சம் வெல்லம்லாம் சேர்ப்பாங்க, இதுக்கு வெல்லமெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாங்க. நான் சொன்ன மாதிரி மறக்காமல் பட்டை கிராம்பு சோம்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. யாராவது இதுக்கு இது சேர்ப்பாங்களான்னு நினச்சி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 2-3 ஆனாலும் கெட்டு போகாது. புளியும் அதே போல் 1 அதிகமாக சேர்த்திக்கோங்க. 2-3 ஆனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பாவக்காய் குழம்பு. கொஞ்சம் கூட நமக்கு கசப்பே தெரியாது. அடுத்ததாக நமக்கு குழம்பு நல்லா கொதி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி ஒரு 2 போல் வேக விட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பாவக்காய் குழம்புங்க. நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்கவே வேணாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம செய்த இந்த பாவக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.